அனைவருக்கும் வணக்கம். அரண் பன்னாட்டு தமிழாய்வு மின்னிதழ், அரண் தமிழ் அறக்கட்டளை, அரண் வெப் டிவி இணைந்து வழங்கும் பன்முக நோக்கில் புதுச்சேரி என்ற தலைப்பின் கீழ் இணையவழி தொடர் சிறப்பு பன்னாட்டு கருத்தரங்கமாக தொடர்ந்து நாம் இணைந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டு வருகின்றோம். அது மட்டும் அல்லாது இந்த நிகழ்வில் பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு அரிய செய்திகளை, நமக்கு புதுவை குறித்து தெரியாத பல செய்திகளை பற்றி இந்த நிகழ்விலே நமக்கு அறிவுறுத்து வருகிறார்கள். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு விஷயங்களை, ஒரு ஒரு நிகழ்வில் ஒரு மணி நேரம் என்பது குறைந்த மணி நேரம்தான், ஆனால் அந்த ஒரு மணி நேரம் ஒரு 100 புத்தகங்களை படித்தது போல அவ்வளவு செய்திகளை நமது ஆய்வாளர்கள் நமக்கு வழங்கி வந்திருக்கிறார்கள். இன்றைய நிகழ்வில் மிக முக்கியமாக நேற்று வரை நாம் வரலாறு குறித்த செய்திகளை அறிந்து வந்தோம். இன்று முதல் ஒரு வாரம் நாம் தொல்லியல் சார்ந்து நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்க எனதருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆய்வு அறிஞர்கள் மற்றும் இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றியை கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வு. அது மட்டும் அல்லாது இன்று உரையாற்ற வந்திருக்கின்ற ஐயா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தொல்லியல் ஆய்வறிஞர். அவரை பற்றி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவரது வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய ஊருக்காக, முக்கியமாக புதுச்சேரி குறித்து பல்வேறு செய்திகளை, பல்வேறு கல்வெட்டுகளை எல்லாம் அவர் ஆய்வு செய்திருக்கின்றார். குறிப்பாக நாம் கீழ்வாளை ஓவியங்களை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதை ஐயா அவர்கள் தான் முதன் முதலில் இந்த உலகிற்கு அறிமுகம் செய்து வைத்தவர். அப்படிப்பட்ட ஐயா அவர்களை பற்றி நான் அறிமுகம் செய்வதில் நான் பெருமை கொள்கின்றேன். காரணம், நான் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் தொல்லியல் சார்ந்து இயங்கக்கூடியவள். எங்களை போன்ற இளைய தலைமுறையினருக்கு ஐயா போன்ற ஆய்வறிஞர்கள், அவர்களுடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. அந்த வகையிலே இன்று ஐயாவை அறிமுகப்படுத்துவதில் நான் மிக பெருமை கொள்கின்றேன். ஐயா அவர்கள் வில்லையனூர் வேங்கடேசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 30/10/1940 பிறந்தவர். தொடக்க கல்வியை புதுச்சேரியிலும், புலவர் பயிற்சியை 1958 முதல் 1963 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் பயின்றவர். 40 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி 1998 அரசு மேல்நிலை பள்ளி வளவனூரில் பணி நிறைவு பெற்றவர். கல்வெட்டு துறையில் புதுவை திருமுடி சேதுராமன் செட்டியார் அவர்களால் வழிகாட்டுதலில் அத்துறையில் 28 நூல்களை எழுதியவர். 200 மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியவர். புதுவை அரசு வரலாற்றில் மதுகடைப்பட்டு என்னும் நூலுக்கு தொல்காப்பியர் விருது வழங்கி கௌரவித்தது. கல்வெட்டு துறையில் 28 நூல்கள் எழுதியது காரணமாகவும், தொடர்ந்து அவர் தொல்லியல் துறையில் பணியாற்றி காரணமாகவும் அவருக்கு கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. 100 கடந்திருக்கும் புதுவை வரலாற்று சங்கம், 52 ஆண்டுகளை கடந்துள்ள புதுவை கம்பன் கழகம், புதுவை திருக்குறள் கழகம், தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் கழகம் இவற்றில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர். மேற்கொண்டும் ஆய்வை தொடர்ந்து நடத்தி கொண்டு எப்பொழுதுமே ஆய்வோட பணியிலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு முதுபெரும் ஆய்வு அறிஞர் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, அவரை குறித்து சொல்வதற்கு நான் சில செய்திகளை கட்டாயமாக இங்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஐயா அவர்கள் தொல்லியல் துறையில் நிறைய கண்டுபிடிப்புகளை அவருடைய தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமான தேவை அந்த நாட்டுடைய வரலாறு, தொல்லியல் சார்ந்த தொன்மைகள் மிக முக்கியமானவை. நாம் தமிழர்கள் தொன்மையானவர்கள், நம்மளது தமிழ் மொழி தொன்மை என்று சொல்வதற்காக தான் நாம் அனைவரும் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே நமக்கு கீழடி போன்ற ஆய்வுகள் நம்மை தொன்மையானவர்கள் என்று நிலைநிறுத்த செய்வதற்கு காரணம் தொல்லியல் ஆய்வுகள் தான். அந்த வகையிலே ஐயா அவர்கள் பல ஆய்வுகளை செய்திருக்கிறார்கள். சிலவற்றை இங்கு உங்கள் முன் நான் எடுத்துக் கூற ஆசைப்படுகின்றேன். ஐயா அவர்கள் ஆளியூர் சோழர் கால கல்வெட்டு, சோழிங்கனூர் பாண்டியர் கல்வெட்டு, காரைக்கால் வட்டத்தில் சோழர் கால கல்வெட்டு, வில்லையனூர் கல்வெட்டு, கீழ்வாலை ஓவியம் கண்டுபிடிப்பு, பறையம்பட்டு வட்டெழுத்து கண்டுபிடிப்பு, பல்லவர் சோழ நடுகற்கள் கண்டுபிடிப்பு, செஞ்சி அருகே பல்லவர் கால சிறப்புகள் நடுகற்கள் கண்டுபிடிப்பு, விழுப்புரம் அருகே முற்கால பல்லவ சிற்பங்கள் கண்டுபிடிப்பு, அது மட்டும் அல்லாது ஆளியூர் பூஞ்சோலை உடையார், மரக்காணம் பூமி
பூமீஸ்வரர் முடையர், வில்லிநல்லூர் திருக்காமீஸ்வரம், குண்டுடை மகாதேவர், வஞ்சிக்கு பயிற்சி தந்தவர் போன்ற அரிய தகவல்களை அவர் வந்து பதிவு செய்திருக்கின்றார் அந்த காலத்திலேயே. அது மட்டும் அல்லாது இதழில் நிறைய கட்டுரைகளை, ஆய்வு கட்டுரைகளை கல்வெட்டு குறித்தும் தொல்லியல் குறித்தும் நடிகர்கள் குறித்தும் நிறைய எழுதியிருக்கின்றார். அவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து பல்வேறு இதழ்களில் ஆவணம் போன்ற குறிப்பாக தொல்லியலை முன்னிறுத்தக்கூடிய பல இதழ்களில் அவருடைய கட்டுரைகள், ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. அது மட்டும் அல்லாது அந்த வரலாற்று துறையில் இருந்து கொண்டும் அவர் அந்த வரலாற்று சங்கத்திலும் தொடர்ந்து அவர் பணியாற்றி வரக்கூடியவர். இவ்வாறாக ஐயா அவர்கள் தொடர்ந்து 28 நூல்கள் எழுதுவது சாதாரணமான பணி அல்ல. எழுதலாம், அந்த நூல்களுக்கு மதிப்பு இருக்க வேண்டும். 28, 100, 1000 கூட எழுதக்கூடியவர்கள் இந்த காலத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஐயாவுடைய ஒவ்வொரு நூலுமே அந்த நூல், அவர் செய்த ஆய்வு, அவர் அதற்காக அயராது உழைத்த உழைப்பு, அதனுடைய அறிவு ஆகியவற்றை அது அழகாக வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய நூல்கள். அந்த ஆய்வு நூல்கள் தான் நம்மை போன்ற இளைய தலைமுறையினருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நூல் என்று சொல்வார்கள் அல்லவா. அந்த வகையிலே ஐயாவுடைய நூல்கள் அனைவரும், தொல்லியல் சார்ந்து இயங்கக்கூடிய அனைவருமே ஐயாவுடைய நூல்களை படித்து அதன்படி நம்ம இன்னும் நிறைய செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இன்று ஐயா அவர்கள் நமக்கு நிறைய செய்திகளை தொல்லியல் சார்ந்து புதுவை கோவில்களை பற்றியும் புதுவை கோவில்கள் காணப்படக்கூடிய கல்வெட்டுகளை குறித்தும் நமக்கு உரையாற்றி வந்திருக்கின்றார். ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வணக்கம் கூறி வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வை, இந்த ஆய்வரங்கை ஐயாவிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி ஐயா, நீங்கள் தொடங்கலாம். வணக்கம். புதுவை கோயில்களில் காணுகின்ற கல்வெட்டு வழியாக செய்திகளை இன்று நாம் பார்க்கின்றோம். புதுவை கோயில் கல்வெட்டுகள் மொத்தம் 535 கல்வெட்டுகளை நாங்கள் மைப்பதிவு செய்தோம். நானும் என்னுடைய ஒரு சாலை மாணாக்கர் பாகூர் புலவர் குப்புசாமியும் பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகத்தின் மூலமாக 535 கல்வெட்டுகளை பதிவு செய்தோம். அது திருமுடி சேதுராம் செட்டியாருடைய உதவியினாலேயும் என்ஆர் பட் என்ற சமஸ்கிருத துறை தலைவர் மூலமாகவும் பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகத்திலே அந்த 535 கல்வெட்டுகளையும் நம்முடைய பேராசிரியர் உயர் திரு விஜய் வேணுகோபால் அவர்கள் எடிட் பண்ண அதை பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகம் வெளியிட்டிருக்கின்றது. இப்பொழுது புதுவை கல்வெட்டுகள் என்ன செய்தியை சொல்லுகின்றன என்பதை முதலிலே பார்ப்போம். நம்முடைய சமூக பொருளாதார அரசியல் செய்திகள், கணக்கு தணிக்கை, நாணயம், பிறகு திருவிழாக்கள், பிறகு நிறைய நந்தாவிளக்கினுடைய அறச்செயல்கள், கொடைகள், அரசு அதிகாரிகள் விருது பெயர்கள் போன்ற பல செயல்களை நம்முடைய புதுவை மாநில கல்வெட்டுகளிலே நாம் காணுகின்றோம். முதலிலே வில்லியனூரை பற்றி நம்முடைய வில்லியனூர் கோவிலினுடைய அந்த இரவின் பெயர் திருக்காமீஸ்வரர், அம்மன் பெயர் கோகிலாம்பிகை, தமிழ் பெயர் குயிலம்மை. அந்த வில்லியனூரை பற்றி குயிலம்மை மாலையிலே பக்குவமாய் கவிநூறு செய்து அக்கடப்போ லோபரை குக்களை ஆண்டர் குயிலம்மையே என்று தனிப்பாடல் திரட்டிலே வருகின்ற அந்த பாடலை டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அவர்கள் படித்துவிட்டு இந்த தலம் எங்கிருக்கிறது என்று ஓலைச்சுவடிகளை தேடும் போதெல்லாம் இந்த தலத்தையும் தேடியிருக்கின்றார். அப்படி தேடும் பொழுது அவருக்கு கிடைக்காமையினாலே தன்னுடைய நண்பர் பிரான்ஸ் நாட்டிலே இருக்கின்ற ஜூலியன் வேன்சா என்ற பிரெஞ்சு நாட்டு அறிஞரிடத்திலே இது போன்ற தலத்தை பற்றிய குறிப்பு அங்கு நேஷனல் பிப்ளியோதேக் என்ற பிரெஞ்சு பிரான்சிலே இருக்கின்ற நூலகத்திலே இருக்கின்றதா என்று கடிதம் மூலம் அவருக்கு எழுதுகின்றார். அப்பொழுது அந்த ஜூலியன் வேன்சா அவர்கள் நேஷனல் பிப்ளியோதேக்கிலே பார்த்துவிட்டு இது போன்று வீரராக கவி அவர்கள் எழுதிய வில்லைப்புராணம் என்ற ஒன்று அங்கே கையேட்டு பிரதியாக எழுதப்பட்டு நேஷனல் பிப்ளியோதேக்கிலே இருக்கிறது என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் அதை தன்னுடைய கைப்பட அவரே எழுதி நம்முடைய உவேசா அவர்களுக்கு அனுப்புகிறார்கள். உவேசா அவர்கள் அதை வாங்கி அடடா இந்த
வீரராக கவி எழுதிய வில்லை புராணம் முழுமையும் எழுதி அனுப்பியிருக்கிறாரே என்று சொல்லி இவர் கைப்பட எழுதி கொண்டு அவர் எழுதி அனுப்பியதை அவருக்கே அனுப்பிவிடுகிறார் உவேசா அவர்கள். அந்த வில்லை புராணத்திலே திருக்காமீஸ்வரரை இந்திரன் வணங்கியதாகவும் சந்திரன் வணங்கியதாகவும் சூரியன் வணங்கியதாகவும் தென்றல் வணங்கியதாகவும் திருமால் வணங்கியதாகவும் பாடல் வருகின்றது. எந்தெந்த இடத்திலே இருந்து வணங்கினார்கள் என்பதையும் அந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்திரன் தங்கி வணங்கிய இடம் அரசூர் என்றும், சூரியன் தங்கி வணங்கிய இடம் ஒதியம்பட்டு என்றும், சந்திரன் தங்கி வணங்கிய இடம் பிறையூர் என்றும், தென்றல் தங்கி வணங்கிய இடம் தென்னல் என்றும், திருமால் தங்கி வணங்கிய இடம் சிங்கிரி கோயில் என்றும் அந்த ஊர்கள் இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த ஊரையெல்லாம் உவேசா அவர்கள் போய் பார்த்து தெரிந்து கொண்டு பிறகு 1940 அந்த வில்லை புராணத்தை உவேசா அவர்கள் வெளியிடுகின்றார்கள். வில்லியனூருக்கு வருகின்றார்கள். ஒவ்வொரு ஊரிலையும் போய் பார்த்து பிறகு 1940 அந்த வில்லை புராணத்தை அவர்கள் வெளியிடுகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்க வில்லியனூரிலே இருக்கின்ற குயிலம்மை மீது காஞ்சிபுரம் மகாவித்வான் சபாபதி முதலியார் அவர்கள் குயிலம்மை மாலை என்ற ஒரு நூலை எழுதுகின்றார். அந்த வில்லியனூரிலே இருக்கின்ற அறுமுக கடவுளுக்கு பெயர் முத்துக்குமார சுவாமி என்பது. அந்த முத்துக்குமார சுவாமி மீது அருணாசல கவிராயர் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் என்ற ஒரு நூலையும் எழுதுகின்றார். பிறகு வண்ணச்சரவன் தண்டவாணி சுவாமிகள் வில்பவனத்து பிரபந்த திரட்டு என்ற பதிகத்தை இயற்றுகின்றார்கள். பிறகு உவேசாவினுடைய மாணவராகிய பிமு சுப்பிரமணிய ஐயர் பிரெஞ்சு பண்பாட்டுக் கழகத்திலே ஆய்வுத்துறையிலே பணியாற்றியவர். அவர் 1975 வில்லியனூருக்கு வந்து அவர் ஒரு வில்லியனூர் குயிலம்மன் மாலை என்ற ஒரு நூலை 1975 எழுதுகின்றார்கள். இதுவல்லாமல் பிறகு இப்பொழுது நம்முடைய கலவை கல்வி பிரெஞ்சு கலவை கல்லூரியிலே தமிழாசிரியராக இருந்த சுப்பு ராமசாமி முதலியார் அவர்கள் வில்வவனத்து அந்தாதி என்ற ஒரு நூலையும் எழுதியிருக்கின்றார். அவரே அந்த நூலுக்கு பொழிப்புரை கருத்துரை எல்லாம் எழுதியிருக்கின்றார். அதற்கு தமிழ்கடல் கோபால ஐயர் அவர்கள் அணிந்துரை அளித்திருக்கின்றார்கள். இப்படி பல்லாற்றானும் சிறப்புற்று திகழ்கின்ற அந்த வில்லியனூர் 1979 வில்லியநல்லூர், வரலாற்றில் வில்லியநல்லூர் என்று அந்த 40 கல்வெட்டுகளையும் வைத்து அந்த கல்வெட்டு செய்திகளை அனைத்தையும் வரலாற்றில் வில்லியனூர் என்ற ஒரு நூலை 1979 திருமதி சேதுராம் செட்டியாருடைய இல்லத்திலே அது அரங்கேற்றமானது. பிறகு அந்த கல்வெட்டுகளிலேயே என்னென்ன செய்திகள் வருகின்றன என்று சொன்னால், விருது பெயருனுடைய பட்டமானங்காத்தான், உலகலாம் வென்றான், வென்றுமன் கொண்டான், காலிங்கராயன் போன்ற விருது பெயர்கள் அந்த ஊரிலே வாழ்கின்ற கைக்கோள முதலிமார்களுக்கே உரியன. இதை அந்த ஊரிலே வாழ்கின்ற வெத்தலக்கார ஆக்கியர்கள் சூட்டி மகிழ்கின்றார்கள். இந்த செய்தியை அந்த ஊரில் அதிகாரியின் இடத்திலே முறையிடுகின்றார்கள் கைக்கோள முதலிமார்கள். அப்பொழுது அதிகாரிகள் பராமுகமாக இருந்துவிடவே அந்த கைக்கோள முதலிமார்கள் சேட செட்டிமார்களையும் அழைத்து கொண்டு ஊரை விட்டே செல்லுகின்றார்கள். ஒரு பகுதி மக்கள் ஊரை விட்டு சென்றால் அவர்கள் செய்கின்ற தொழில் நலிவடைந்து அதனால் அந்த ஊருக்கு கெடுதி ஏற்படும் என்பது நாம் அறிந்ததே. சேட செட்டிமார்களுக்கும் நெய்த தொழில் உண்டு. எனவே இருவருக்கும் நெய்த தொழில் இருக்கின்றமையினாலே இருவரும் ஊரை விட்டு செல்கின்றார்கள். உயர் அதிகாரிக்கு அது எட்டி, ஏன் இவர்கள் ஊரை விட்டு செல்கின்றார்கள் என்று கேட்க, இதுபோல் பட்டமானங்காத்தான், உலகலாம் வென்றான், வென்றுமன் கொண்டான், காலிங்கராயன் போன்ற விருது பெயர்கள் எங்களுக்கே உரியன. இதை இந்த ஊரிலே வாழ்கின்ற வெற்றிலக்கார நாயக்கர்கள் சூட்டி மகிழ்கிறார்கள் என்று முறையிட, பிறகு காஞ்சிபுரத்திலே இருந்து செப்பேடு வரவழைத்து இந்த விருது பெயர்கள் எல்லாம் யாருக்கு உரியன என்று சரிபார்த்து, இது கைக்கோள முதலிமார்களுக்கே உரியன, ஆகையின்
நீங்கள் யாரும் உரை விட்டு செல்ல வேண்டாம் என்று சொன்ன ஒரு கல்வெட்டு நம்முடைய அந்த திருக்காமீஸ்வரர் கோயிலே இருக்கின்றது. பிறகு கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலே, பிற்கால பல்லவர்களிலே கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலே ஒரு தணிக்கை ஆண்டுதோறும் செய்வது வழக்கம். அந்த ஆண்டுதோறும் செய்கின்ற வழக்கம் முதற்குலோத்துங்கன் காலத்திலே செய்ய வேண்டிய தணிக்கையாகப்பட்டது. இவனுடைய காலத்திலே, கோப்பெருஞ்சிங்கன் காலத்திலே நிகழ்கின்றது. அப்பொழுது இரண்டு காளைகள், இரண்டு கன்றுகள் இவையெல்லாம் அந்த தணிக்கையிலே குறைகின்றது. இது யார், இந்த யாரிடத்திலே இருக்கின்றது என்று ஆராய்ந்து முப்போதும் திருமேனி தீண்டுவாராயினும் தப்பேது செய்யணும் தண்டனை உண்டு என்று சொல்லுகின்ற ஒரு தணிக்கை கல்வெட்டு அந்த ஊரிலே இருக்கின்றது. பிறகு வால்வரி வால்வரி என்று தமிழகத்திலே இருக்கின்ற கல்வெட்டுக்கள் அனைத்திலும் சொல்லப்படுமே ஒழிய வால் இருக்கின்ற விலங்குகளுக்கு போடுகின்ற வரி என்பது வால்வரி. அந்த வால்வரி வில்லியனூர் கல்வெட்டிலே தெளிவாக விபரமாக பசுவுக்கு இத்தனை பணம், எருமைக்கு இத்தனை பணம், கிடாவுக்கு இத்தனை பணம், ஆட்டுக்கு இத்தனை பணம் என்று வால்வரி விரிவாக வருகின்ற தமிழகத்திலேயே இருக்கின்ற கல்வெட்டுக்களிலே, வில்லியனூர் கல்வெட்டுக்களிலே தான் நிறைந்த விபரத்தோடு இருக்கின்ற வால்வரி வருகின்றது. இது ஒரு கல்வி, இது ஒரு செய்தி. பிறகு இந்த விழாக்கள் இப்பொழுது ஜாதியினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு ஜாதியினரும் இந்த 9 விழாக்களை செய்து வருகின்றார்கள். அந்த காலத்திலே பராக்கிரமன் பாண்டியன் காலத்திலே 14 இந்த வில்லியனூர் விழாவை, பெருவிழாவை, ஆண்டு பெருவிழாவை ஒவ்வொரு ஊர் மக்களும் செய்திருக்கின்றார்கள். புறையூர் ஊர் மக்கள், பாக்கமுடையான்பட்டு ஊர் மக்கள், பள்ளத்தூர் ஊர் மக்கள், இப்படி பலரும் செய்திருக்கின்றார்கள். ஆனால் பிரெஞ்சு தஸ்தாவேஜுகளை எந்த காலத்திலே இருந்து இந்த விழா ஜாதியினுடைய அடிப்படையிலே வந்தது என்று தேடி பார்த்தும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பிறகு இதோடு மட்டுமல்லாமல் கடிதம் என்ற ஒரு சொல்லு இந்த வில்லியனூர் கல்வெட்டிலே அந்த 13 கடிதம் என்ற சொல்லும் வருகின்றது. பிறகு நூற்றாண்டு என்ற சொல்லும் வருகின்றது. இந்த நூற்றாண்டு என்ற சொல்லும் வருவதோடு இப்படி பல நிலைகளிலே இந்த கோயில், பிறகு நம்முடைய நாட்குறிப்பு வேந்தர் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பிலே இந்த தெற்கு கோபுரம் பிரெஞ்சுக்காரர்களுடைய நடமாட்டத்தை அறிகின்ற வாட்ச் டவராக இருந்தது என்பதையும் சொல்லியிருக்கின்றார். இப்படி கல்வெட்டாலும், பிறகு பல புலவர்களினுடைய பாடல்களினாலும், பிறகு வரலாற்று அறிஞர் ஆனந்தரங்க பிள்ளையினுடைய நாட்குறிப்பினாலும் பல சிறப்புகளை இந்திய வில்லியனூர் பெற்றிருக்கின்றது என்பது நமக்கு சிறந்த ஒரு அமைப்பாக நாம் தெரிந்து கொள்கின்றோம். அதற்கடுத்து நம்முடைய திருவாண்டார் கோவிலிலே 42 கல்வெட்டுகள் இருக்கின்றன. திருவாண்டார் கோயில் திருவரை ஆண்டார், திரு அறை ஆண்டார், திருவரை ஆண்டார். அறை என்பது அந்த ஆகம விதிப்படி இந்த கோயில் அமைந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகின்றது. இது இங்கே 42 கல்வெட்டுகள் இருக்கின்றன. இந்த சோழர் காலத்து கலையை சிறப்பாக அங்கே பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு சிற்பமும் பார்த்து கொண்டே இருக்கலாம். அந்த பிச்சாடனர், நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, ஆலமர் செல்வர், பிறகு பின்னாலே நம்முடைய அடிமுடிகானல் என்று சொல்லுகின்ற லிங்கோற்பவர், தெற்கு முகமாக நான்முகன், பிறகு துர்கை, இவையெல்லாம் மிக நேர்த்தியாக சோழர் காலத்து கலை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் திருவாண்டார் கோயில் அந்த கலை சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். எப்படி தஞ்சை பெரிய கோயில் அந்த விமானம் அந்த கருவறைக்கு மேலே இருக்கின்றது, அந்த லிங்க மூர்த்திக்கு நேரே இருக்கின்றதோ, அதுபோன்று திருவாண்டார் கோவிலிலேயும் மூர்த்திக்கு நேராக அந்த விமானம் அமைய பெற்றிருக்கும். பிறகு இங்கே நம்முடைய ஏரிகளை பாதுகாத்தல்,
நந்தா விளக்கு எரித்தல், பிறகு பலவற்றை கோயில் செப்பனிடுதல், ஜேஷ்டாதேவியினுடைய சிற்பம், இவற்றை எல்லாம் இங்கே காணலாம். இங்கே இருக்கின்ற ஒரு கல்வெட்டு, இந்த அளவுகோல் கல்வெட்டு மிகவும் நேர்த்தியாக அந்த கல்வெட்டு வெட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது முழுமையாக இருக்கின்ற அந்த அளவுகோல் அறையை குறிப்பதற்கு ஒரு பெருக்கல் குறியும், காலை குறிப்பதற்கு ஒரு பெருக்கல் குறியும், அறையும் காலையும் சேர்த்தால் முக்கால் நமக்கு கணக்கு வந்துவிடும். அதுபோன்ற ஒரு அளவுகோல் இங்கே திருவண்டார் கோயிலிலே வெட்டப்பட்டிருக்கின்றது. அந்த நிலத்தை அளந்து வரி செலுத்துவதற்காக அளந்திருக்கின்றார்கள். நிலத்தை அளவதற்கு அந்த அளவுகோல் பயன்பட்டிருக்கின்றது. சோழ நாடு முழுதும் இரண்டு முறை அளந்திருக்கின்றார்கள். முதல் ராசராசன் காலத்திலே குறவன் உலகளந்தான் ராச மாராயன் என்பவன் தலைமையிலே சோழ நாடு முழுமையும் அளக்கப்பட்டது. பிறகு இரண்டாம் முறையாக முதற் குலோத்துங்கன் காலத்திலே திருவேகம்பமுடையான் உலகளந்தான் ராச மாராயன் திருவரங்கத்தேவன் என்ற அதிகாரியினுடைய தலைமையிலே இரண்டாம் முறையாக இந்த அளவுகோல் அளக்கப்பட்டு நிலங்களை அளந்தார்கள். நம்முடைய திருவாண்டார் கோயில் அளவுகோலாகப்பட்டது ராச விபாடன் கோல் என்று அந்த கல்வெட்டிலே இந்த திருவாண்டார் கோயில் அளவுகோல் ராச விபாடன் கோல் என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அன்னமரையா என்பவர் கையொப்பமிட்டிருக்கின்றார். அந்த அளவுகோலினுடைய மத்தியிலேயே அன்னமரையா என்ற அதிகாரி கையொப்பமிட்டிருக்கின்றார். இவ்வளவு சிறப்பையும் பெற்று அந்த திருவாண்டார் கோயில் விளங்குகின்றது. அந்த அளவுகோலினாலே புதுவை மாநிலத்து நிலங்களை எல்லாம் அளந்து தரத்திற்கு ஏற்ப அவர்கள் வரி விதித்திருக்கின்றார்கள் என்பதை அறிகிறோம். பிறகு கைக்கோளருடைய உரிமை பற்றியும் இந்த திருவண்டார் கோயிலே வருகின்றது. கைக்கோளர்கள் சங்கு ஊதுதல், பல்லக்கு அமைத்துக் கொள்ளுதல், இப்படி நன்மை தீமைகளுக்கு அவர்கள் சங்கு ஊதுவதையும் பல்லக்கு அமைத்துக் கொள்வதையும் அவர்கள் உரிமை கொண்டாடி இருக்கின்றார்கள். அதை பற்றி திருவண்டார் கோயில் கல்வெட்டு சொல்லுகின்றது. ஏரியை பாதுகாத்தலுக்காக அவர்கள் நிபந்தம் அளித்திருக்கின்றார்கள். இந்த ஊரிலே இருக்கின்ற அம்மன் பெயர் வடுவகிருக்கண்ணி என்று சொல்வது. ஆகையினாலே வடுவூர் என்பது இந்த ஊர்தான் தேவாரத்தை பாடியதாக இந்த இப்பொழுது அது செவிவழி செய்தியாக சொல்லப்படுகின்றது. தேவாரத்திலையும் அது வடுவூர் திருவண்டார் கோயில்தான் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நானும் என் உற்சாலை மாணாக்கர் பாகூர் புலவர் குப்புசாமியும் கள ஆய்வு மேற்கொண்ட பொழுது விழுப்புரத்துக்கு அண்மையிலே, அதாவது தென்னிய கடலூருக்கு அண்மையிலே திருக்கண்டீஸ்வரம் திருக்கண்ணீஸ்வரம் என்று கல்வெட்டிலே வருகின்றது. திருக்கண்டீஸ்வரம் என்ற கோயில் கல்வெட்டுக்களை மைப்பதிவு செய்யும் பொழுது வடுவூர் ஆடுமடிகளே, வடுவூர் பாடுமடிகளே என்ற தேவார வரிகளே அந்த திருக்கண்ணீஸ்வரம் கோயிலிலே வருகின்றது. இதை நம்முடைய பாகூர் புலவர் குப்புசாமி வரலாற்று வண்ணங்கள் என்ற நூலிலே ஒரு கட்டுரையாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இது போன்று வடுவூர் என்பது இது திருவாண்டார் கோவில் அல்ல, நெல்லிக்குப்பத்திற்கு அண்மையிலே இருக்கின்ற திருக்கண்ணீஸ்வரம் தான் அப்படி என்று வரலாற்று வண்ணங்கள் என்ற ஒரு நூலிலே ஒரு கட்டுரையாக அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அது எழுதியதோடு மட்டுமல்ல வானொலியிலேயும் அவர் உரையாற்றி இருக்கின்றார். அப்படி உரையாற்றிய போது நாங்கள் காரைக்காலுடைய கல்வெட்டுக்களை மைப்பதிவு எடுத்து கொண்டு வரும் பொழுது இடையிலே தருமபுர ஆதீன தம்பிரான் அவர்களை போய் சந்தித்தோம் இருவருமாக. அப்பொழுது தம்பிரான் அவர்கள் நடுநாட்டிலே ஒரு தேவார பதி குறையுமே என்று சொன்னார். நான் அதற்கு சொன்னேன், ஒன்று இல்லை என்று சொல்லி முடித்தால் அது குறையும், இதுவல்ல வேறொரு ஊர் என்று சொன்னால் எப்படி குறையும் என்று சொன்னோம். இது வழக்கிலே வந்துவிட்டது, நீங்கள் ஆய்வை செய்து உறுதியாக கூற வேண்டாம் அப்படி என்று அவர் எங்களுக்கு ஆறுதல் கூறி பன்னிரு திருமுறைகளையும் எங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார். அது குப்புசாமியின் இடத்திலே
நான் கொடுத்து விட்டேன். ஏனென்று சொன்னால் அவர்தான் கட்டுரை எழுதினார் என்று சொல்லி அவருக்கே அந்த பன்னிரு திருமுறைகளை கொடுத்து விட்டேன். எனவே இப்படி பல நிலைகளிலே அந்த ஆய்வு மேற்கொள்ளும் பொழுது பல செயல்கள் எங்களுக்கு புதிதாக பட்டவையெல்லாம் நாங்கள் அதை உலகுக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே இப்பொழுது இந்த இதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் ஏரியை பாதுகாத்தல், பிறகு நம்முடைய நந்தாவிளக்கு எரித்தல் போன்ற பல கல்வெட்டுக்கள் இங்கே இருக்கின்றன. இந்த சுற்றுச்சுவரிலே இந்த ஜேஷ்டா தேவியினுடைய சிற்பமும் இருக்கின்றது. அதற்கடுத்து திருபுவலையிலே மொத்தம் 187 கல்வெட்டுக்கள், அதிலே 77 கல்வெட்டுக்கள் தான் முழுமையுடையன. ஏனையெல்லாம் தொடர்பற்றவை. ஏனைய 110 கல்வெட்டுக்கள் தொடர்பற்றவை, பிராக்மெண்ட் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட கல்வெட்டுக்கள் அந்த 77 கல்வெட்டிலே பராந்தகன் மனைவியாகிய திருபுவன மாதேவி என்ற பெண்ணினுடைய பல மனைவியர் பராந்தகனுக்கு. அந்த பராந்தகன் பல மனைவியருளே திருபுவன மாதேவி என்பவள் ஒருவள். அவளுடைய பெயரினாலே இந்த ஊர் திருபுவன மாதேவி, திருபுவன மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று சொல்லப்படுகின்றது. சதுர்வேதி என்று சொன்னால் நான்கு மறைகளிலே பல்ல அந்தணர்களுக்கு விடப்பட்ட ஊர் என்று பொருள். சதுர்வேதி என்று சொன்னால் நான்கு மறைகள், நான்கு வேதங்களிலே இருக்கு, சாமம், அதர்வணம் போன்ற வேதங்களிலே வல்ல அந்தணர்களுக்கு விடப்பட்டது. அந்த அரசியினுடைய பெயராலே திருபுவனமாதேவி சதுர்வேதி மங்கலம் என்று வழங்குகின்றது. அது இப்பொழுது திருபுவனை, திரிபுவனை என்று கல்வெட்டிலே வருகின்றது. ஆனால் இப்போது திருபுவனை என்று சொல்லுகின்றோம். எனவே இந்த திருபுவனை மாதேவி சதுர்வேதி மங்கலத்திலே பல திருமால் கோயில்கள் இருந்து அழிந்திருக்கின்றன. பல திருமால் கோயில்கள் பற்றிய பெயர் பட்டியல் எல்லாம் அதிலே வருகின்றது. இங்கே திருமால் திருவாய்மொழி ஓதுதற்கும் அங்கிருக்கின்ற 100 வைணவர்களுக்கு உணவு அளிப்பதற்கும், திருமஞ்சனத்திற்கு நீர் கொணர்வதற்கும், இப்படி பல நிலைகளிலே கல்லூரிக்கும் சேர்த்து அங்கே ஒரு வடமொழி கல்லூரி இருந்திருக்கின்றது. அந்த வடமொழி கல்லூரியிலே பல வேதங்களை ஓதியிருக்கின்றார்கள், பல மாணவர்கள் படித்திருக்கின்றார்கள். அதற்கு எல்லாம் சேர்த்து 72 வேலி நிலங்கள் இந்த கோவிலுக்கு நிபந்தமாக விடப்பட்டு அந்த 72 வேலி நிலங்களிலே இருந்து ஆண்டுக்கு வருவாயாக 12,000 கலம் நெல் அந்த கோயிலுக்கு அளக்க வேண்டும். யார் பயிரிடுகின்றார்களோ அந்த 72 வேலி நிலங்களையும், அந்த 72 வேலி நிலங்கள் கொடுக்கூர் என்று இன்றைக்கும் இருக்கின்றது. அந்த கொடுக்கூரிலே அந்த 72 வேலி நிலங்கள் இருந்திருக்கின்றன. அந்த 72 வேலி நிலங்களிலே யார் பயிரிடுகின்றார்களோ ஆண்டுக்கு 12,000 கலம் நெல் கோயிலுக்கு அளக்க வேண்டும். அந்த கோயிலுக்கு வருகின்ற அந்த 12,000 கலம் நெல்லையும் வடமொழி கல்லூரி நடத்துவதற்கும், கோயில் நிர்வாகத்திற்கும், அந்த திவ்ய பிரபந்தத்தை ஓதுகின்ற மறைவர்களுக்கும், 100 பைணவர்களுக்கு உணவளிப்பதற்கும், திருமஞ்சனம் நீர் கொணர்வதற்கும், இப்படி பல நிலைகளிலே அந்த 72,000 வேலி நிலத்திலே இருந்து வருகின்ற வருவாய் 12,000 கலம் நெல்லை அவர்கள் செலவிட்டிருக்கின்றார்கள். அப்படி இங்கே இருக்கு வேதம் ஓதுவிப்பார் மூவர், யஜூர் வேதம் ஓதுவிப்பார் மூவர், சந்தோக சாமம் ஓதுவிப்பார் ஒருவர், அபூர்வம் ஓதுவார் ஒருவர், பாஜசநேயம் ஓதுவார் ஒருவர், போதாயன சூத்திரம் ஓதுவார் ஒருவர், சத்தியாச்சார சூத்திரம் ஓதுவார் ஒருவர். ஆக இவர்களுக்கு நெல் நாள் ஒன்றுக்கு தலா தூணி நெல்லாக நாள்தோறும் 4 கலம் நெல் ஒதுக்கப்பட்டது. இப்பொழுது இதனாலே அந்த காலத்திலிருந்த அளவை நாம் அறிந்து கொள்கின்றோம். தூணி நெல் என்று சொல்லுகின்றான், குறுணி என்று சொல்லுகின்றான், பதக்கு என்று சொல்லுகின்றான். இப்படி வருகின்ற சொற்கள் வருகின்றதனாலே
அந்த காலத்தில் இருந்த அளவு முறையை நாம் அறிந்து கொள்கின்றோம். வெறுமனே நாம் ஏதோ குறுணி நெல்லு, பதக்க நெல்லு, களம் நெல்லு அப்படி என்று சொல்லிக் கொள்வி போகாமல் அந்த காலத்திலே இருந்த அளவு முறையையும் நாம் கல்வெட்டினாலே அறிகின்றோம். வேதாந்த விரிவுரையாளன் ஒருவனுக்கு நெல் கலனே பதக்கும், மீமாம்சை விரிவுரையாளனுக்கு நெல் கலமும், வியாகரண விரிவுரையாளன் ஒருவனுக்கு தூணி முக்குருணியும், இப்படி அவர்கள் அவர்களுக்கு ஊதியமாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த 12,000 கலம் நெல்லிலே இருந்து மொத்தம் ரூபாவதாரம் வாசிப்பான் ஒருவனுக்கு தூணி பதக்கும், மாபாரதமும் ஸ்ரீராமாயணமும் வாசிக்கின்ற ஒருவனுக்கு நெல் இருதூணி பதக்கும், ஸ்ரீ மனு சாஸ்திரம் சொல்பவனுக்கு நெல் தூணியும், இவர்களுக்கு ஆண்டுதோறும் 9,525 கலம் நெல் ஒதுக்கப்பட்டது அந்த 12,000 கலம் நெல்லிலிருந்து. மற்றும் ஒரு கல்வெட்டு பல ஊர்களை பற்றிய பெயர்கள் பட்டியல் வருகின்றது. கிட்டத்தட்ட 80 ஊர்கள் இந்த திருவோணையை சுற்றி கோயில்கள் இருந்திருக்கின்றன, சிவன் கோயில்களும் திருமால் கோயில்களும். அந்தந்த கோயில்களுக்கு நிபந்தமாக பல நிலங்களை நிபந்தம் விட்டத வரலாற்றையும் நாம் காணுகின்றோம். ஒவ்வொருடைய ஊர் பெயர்கள் எப்படி இருந்தன அந்த காலத்திலே என்பதையும் இந்த திருவோணை கல்வெட்டினால் நாம் அறிந்து கொள்கின்றோம். அவ்வூர்களின் பெயர்கள் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். இங்கே திருநாராயண பட்டன் கவிகுமுத சந்திர பண்டிதன் என்பவன் முதற்குலோத்துங்கன் சோழ சரிதை என்ற ஒரு காவியத்தை இயற்றினான். இந்த ஊரிலே வாழ்ந்த ஒரு கவிஞன் திருநாராயண பட்டனான கவிகுமுத சந்திர பண்டிதன் என்பது அவனுடைய பெயர். அவன் முதற்குலோத்துங்கன் மீது குலோத்துங்கன் சோழன் சரிதை என்ற ஒரு காவியத்தை இயற்றினான். அந்த காவியத்தை இயற்றியமையினாலே சபையினர் அவனுக்கு கவிஞனுக்கும் கவிஞன் மரபினர் அனுபவிப்பதற்கும் அறையே 2 மா அளவுள்ள நிலங்களை நிபந்தமாக அவர்களுக்கு அளித்திருக்கின்றார்கள் அந்த கவிஞருக்கு. கவிஞர்கள் இப்பொழுதுதான் நம்முடைய புதுவையிலே வாழ்கின்றார்கள் என்று பொருள் அல்ல. பண்டை காலத்திலேயே 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இப்பொழுது எப்படி பாரதியார், பாரதிதாசன், தமிழ்ஒளி, வாணிதாசன், பிறகு புதுவை சிவம் போன்ற பல கவிஞர்கள் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இளமுருகு போன்ற பல கவிஞர்கள் நம்முடைய புதுவையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கவிகுமுத சந்திர திருநாராயண கவிகுமுத சந்திர பண்டிதன் என்பவன் முதற்குலோத்துங்கன் மீது குலோத்துங்கன் சோழன் சரிதை, அந்த குலோத்துங்கன் சோழன் சரிதையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பல ஆண்டுகள் தேடியும் அந்த ஓலைச்சுவடி எங்களுக்கு இதுவரை கிடைக்காமல் இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட அந்த கவிகுமுத சந்திர பண்டிதனுக்கு 2 மா அளவுடைய நிலங்களை நிபந்தமாக அவனுடைய மரபினரும் அனுபவிப்பதற்காக அளித்த செய்தியை நாம் பார்க்கின்றோம். பிறகு இங்கே ஒரு முக்கியமான இது என்ன என்று சொன்னால், பயிரியாற்றாது எவன் ஒருவர் இருந்தாரோ அந்த நிலத்திற்கு 2 மடங்கு வரி விதித்திருக்கின்றார்கள். பயிரேற்றாது வெறுமனே போட்டிருந்தால் அந்த நிலத்திற்கு 2 மடங்கு வரி விதித்திருக்கின்றார்கள். இப்படி கூடுதலான வரியை விதித்து அந்த வரியை கொண்டு நல்ல செயல்களுக்கு அந்த காலத்திலே பயன்படுத்தியிருக்கின்றார்கள். நந்தா விளக்கு எரிப்பதற்கு பல நிபந்தங்கள் விட்டிருக்கின்றார்கள். பிறகு பாரசீகர் என்ற, அதாவது குயவர்கள், இந்த குயவர்கள் மண்ணை எடுத்து பல பண்டங்கள், அந்த காலத்திலே கோயிலுக்கு நாள்தோறும் இறைவனுக்கு படைக்கின்ற திருவமுது புது புது சட்டியிலே புது புது மண்பாண்டத்திலே படைப்பார்கள் அந்த காலத்திலே. ஏன் அவ்வாறு செய்கின்றார்கள் என்றால், அந்த தொழிலாளிக்கு தொழில் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. கோயில்கள்
ஒரு தொழிற்சாலையாக இயங்கியிருக்கின்றன. மாலை கட்டுவார், எழுதுவார், பூப்பறிப்பார், பூ தொடுப்பார், பிறகு தச்சர், கம்மாளர், பெழுகுவார். இப்படி பல தொழிலாளிகளுக்கு தொழில் தருகின்ற தொழிற்கூடமாக கோயில்கள் இயங்கி இருக்கின்றன என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எனவே இப்படி ஒரு பகுதியிலே அந்த குயவர்கள் அந்த மண்ணை தோண்டி அவர்கள் அந்த தன்னுடைய உரிமை கொண்டாடுகின்றார்கள். அந்த ஒற்றி சம்பந்தனான துங்கந்தவிர்த்த சோழ சுண்டிலராயன் என்பவன் அந்த குயவர்களுக்கு அந்த நிலத்தை உரிமையாக்குகிறான். ஏன் என்று சொன்னால், அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நற்செயலை செய்கின்றார்களே என்று சொல்லி அவர்கள் அவருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக அந்த நிலத்தை அவர்களுக்கே உரிமையாக்கிய செய்தியை நாம் அறிகிறோம். பிறகு அயோகவர் என்று, அயோகவர் என்று சொன்னார் கலப்பினத்தவர், அதாவது பிராமணர்களுக்கும் வைசிய பெண்ணுக்கும் பிறக்கின்ற அந்த காலத்திலேயே கலப்பினம், கலப்பு மனம் இப்பொழுதுதான் பெருசு, அதற்காக அரசு நிறைய அன்பளிப்பு தருது அப்படி இப்படிலாம் இல்லை. அந்த காலத்திலேயே அயோகவர்கள், அதாவது பிராமணர்களுக்கும் வைசிய பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் அயோகவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். கல்வெட்டிலே இருக்கின்றது. அந்த அயோகவர்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், கோயிலுக்கும் அரசர்களுக்கும் ஆடைகளை நெய்து தருகின்ற வேலை. அந்த ஆடைகளை நெய்து தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இருக்க இடமும் உண்ண உணவுக்காக நிலமும் தருகின்றார்கள். அது கல்வெட்டிலே வருகின்றது. ஆடை நெய்து அளித்தனர் அயோகர்களுக்கு. ஜனநாத நாட்டில் இருமாவரை அளவுள்ள நிலத்தை அன்பளிப்பாக தருகின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, சேட்பாடி என்ற விளாகம், சேட்பாடி விளாகம் என்ற இடத்திலே 10 குடியிருப்புகளை அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கின்றார்கள் அந்த அயோகவர்களுக்கு. எனவே அந்த காலத்திலேயே இருக்கின்றது. அதே போன்று இந்த ஓதுவா மூர்த்திகள் பண்டை காலத்திலே, இப்பொழுது எல்லாம் இனாம் இனாமாக கொடுக்கின்றோம் அல்லவா, கண்ணில்லாதவர்கள் எல்லாம் ஓதி இருக்கின்றார்கள். 16 பேர் கண்ணில்லாதவர்கள், அவர்களுக்கு கண்காட்டுவார் இருவர் தேவாரம் ஓதுகின்றார்கள். அந்த கண்காட்டுவார் இருவரும் ஆக மொத்தம் 18 பேரும் அந்த கோயிலிலே தேவாரம் ஓதுவதற்காக நிலங்கள் அளித்திருக்கின்றார்கள் என்பதை திருவாமாத்தூர் கல்வெட்டு கூறுகின்றது. இவை இப்படி பண்டை காலத்திலே எந்த செயல் செய்தாலும் சிறப்பாக அரசர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் கோயில் கல்வெட்டுக்கள் மூலமாக அறிகிறோம். அந்த திருபுவனை கோயிலிலே சிற்பங்களுக்கும் குறைவில்லை. அந்த சிற்பங்கள் இராமாயணத்தை ஒரு பக்கமும், இராமாயண கதையையே நாம் சிற்பமாக வடித்திருக்கின்றார்கள், புடைப்பு சிற்பமாக வடித்திருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பாகவத கதை, கண்ணன் குறியிலே வெண்ணை திருடுதல், பிறகு சேலைகள் கோபியர் இடத்துல சேலையை திருடுதல், இப்படி பாகவத கதைகள் ஒரு பக்கம், இராமாயண கதைகள் ஒரு பக்கம். அந்த சிற்ப செழிப்பு மிக்க திருபுவனையாக அந்த கோயில் விளங்குகிறது. அதோடு மட்டுமல்ல, எப்படி தஞ்சை கோயிலிலே மேலே ஏறி ஓவியங்கள் எல்லாம் வரைந்திருக்கின்றார்களோ ஒரு சுற்று வருவோமே, அந்த தட்சிணாமூர்த்தி சிலைக்கு மேலே தஞ்சாவூரிலே அந்த கோயிலை சுற்றி ஒரு சுற்று திருச்சுற்று இருக்கும். அந்த திருச்சுற்றிலேதான் ஓவியங்கள் எல்லாம், சுந்தரமூர்த்தி நாயனார் யானை மீது ஏறி கைலாயம் செல்வது போன்ற ஓவியங்கள் எல்லாம் அந்த தஞ்சாவூரிலே தீட்டு இருப்பது போல, இங்கே திருபுவனையிலே அர்த்த மண்டபத்திலே இருந்து ஒரு திருச்சுற்று, திருமாலை திருச்சுற்றி சுற்றி வருகின்ற ஒரு செயலாக அந்த கோயிலை அமைத்திருக்கின்றார்கள் அந்த திருமால் கோயில். இதை இவ்வளவு சிறப்புகளையும் இந்த, அதோடு மட்டுமல்ல, இந்த ஊரிலே சிறப்பான ஒரு
ராமாயண கதை, பாகவத கதை, அழகிய சிற்பங்களை அங்கு பார்க்கின்றோம். அதற்கு அடுத்து மதகடிப்பட்டு என்ற குண்டாங்குழி, மதகடிப்பட்டுக்கு குண்டாங்குழி என்று பண்டை காலத்திலே பெயர். அந்த குண்டாங்குழி மகாதேவர் என்று அந்த சிவபெருமானுக்கு பெயர். இது முதல் ராசராசன் கட்டிய கோயில். முதல் ராசராசன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டுவதற்கு முன்பாக கட்டிய கோயில். எப்படி தஞ்சை பெரிய கோயிலை கட்டினானோ, அவனுடைய மகன் கங்கை கொண்ட சோழபுரத்திலே ஒரு கோயிலை கங்கை கொண்ட சோழபுரத்திலே கட்டினானோ, அதே போன்று நடுநாட்டிலே முதல் ராசராசன் இது கற்றளி, குண்டாங்குழி மகாதேவர் கோயில் கற்றளி. சுண்ணாம்பு செங்கல் சிறிதும் கலவாமல் கருங்கல்லினாலேயே கலசம் வரை கற்றளியாக அமைந்த கோயில். தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே குண்டாங்குழி மகாதேவர் கோயில் மதகடிப்பட்டிலே கட்டினார். அதே போன்று இவனுடைய மகன் முதல் ராஜராஜன் எசாரம் என்ற கோயிலிலே அதே போன்று ஒரு கற்றொழியை அமைக்கின்றார். இவர்கள் அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டுவதற்கு முன்பாகவே நடுநாட்டிலே ஒரு மாதி கோயிலை இவர்கள் அமைத்து அழகு பார்த்திருக்கின்றார்கள். அந்த எசாலாம் கோயிலிலே தான் முதல் ராஜேந்திரனுடைய செப்பேடும் கிடைத்தது. எனவே அதுவும் கற்றளி, இதே போன்று அமைப்பு இருக்கும். எப்படி குண்டாங்குழி மகாதேவர் கோயில் இருக்கின்றதோ, அதே போன்று எசாலம் என்ற கோயில் விழுப்புரத்துக்கு அண்மையிலே ஒரு ஏறத்தாழ ஒரு 20 கல் தொலைவிற்குள் இருக்கின்ற ஒரு எசாலம். எசாலம் 8000 பிரம்மதேசம் என்று அக்கேனா போன்று 3 ஊர்களும் இருக்கும். அந்த எசாலம் என்ற ஊரிலே முதல் ராஜேந்திரன் கோயிலே அந்த கற்றளியை கட்டுகிறார். அந்த கோயிலிலே அந்த மேலே இருக்கின்ற அந்த கலசம் மட்டும் செப்பு. ஆனால் குண்டாங்குழி மகாதேவர் கோயில் மேலே கலசமும் கருங்கல்லால் ஆனது. இப்படி ராசராசனும் ராஜேந்திரனும் நடுநாட்டிலே 2 கோயில்கள் கட்டியது போன்று சோழ நாட்டிலே தஞ்சையிலே பிரகதீஸ்வரர் ஆலயத்தையும் கங்கை கொண்ட சோழபுரத்திலே ராஜேந்திரன் கட்டியதை பார்க்கிறோம். இப்படி இந்த மதப்படி மதகடிப்பட்டு குண்டாங்குழி மகாதேவர் கோயிலிலே புதிதாக ஒரு ஊர் அமைக்கின்றார்கள். அது வானவன் மாதேவி நல்லூர் என்று கல்வெட்டிலே வருகின்றது. ஆனால் இன்றைக்கு அது நல்லூர் என்று வழங்குகின்றது. அந்த வானவன் மாதேவி என்ற பெயர் போய் நல்லூர் மட்டும் நிற்கின்றது. இந்த வானவனமாதேவி நல்லூர் என்னும் பெயருடைய புதிய ஊர் அமைத்து அங்கே மக்களை குடியேற்றுகின்றார்கள். இந்த நல்லூரிலே இவர்கள் பட்டர்கள் பல பேரை அமைக்கின்றார்கள். பட்டர்கள் என்று சொன்னால் கோயில் நிர்வாகம் சரிவர நடைபெறுகின்றதா என்பதை அவர்கள் அவ்வப்பொழுது சரிபார்க்கின்ற ஒரு செயலை செய்கின்றவர்கள். அந்த பட்டர்கள் நியமிக்கின்றார்கள். அப்படி பட்டர்கள் இந்த வாசுதேவப்பட்டன், ஸ்ரீதரப்பட்டன், இப்படி பல பெயர்கள் வருகின்றது. இவர்கள் கோயில் செயல்கள் சரிவர நடைபெறுகின்றனவா என்பதை, அறை செயல்கள் தடைபடாமல் இருக்கின்றனவா என்பதையெல்லாம் இவர்கள் பட்டர்கள் பலரும் பார்ப்பார்கள். அப்புறம் வேதங்களை ஓதுவதற்கு இந்த முறையில்தான் வேதங்களை ஓத வேண்டும் என்று சொல்லி கிரமவித்தர்களை, கிரமவித்தர்கள் என்று சொன்னால் வேதங்களை இந்த முறையில்தான் ஓத வேண்டும் என்று சொல்லி அமைத்திருக்கின்றார்கள். இந்த வேதங்களை ஓதும் கிரமவித்தர்கள் நியமித்தார்கள். அதற்கு எப்படி என்று சொன்னால், வேதங்களை சம்ஹிதா, பதம், கிரமம், கணம், ஜடா இப்படி அமைக்கின்றார்கள். இந்த சம்ஹிதா என்று சொன்னால் பதம் பதமாக அந்த வேதத்தை சொல்லுவது. பதம் என்று சொன்னால் சொற்களை பிரித்து சொல்வது. கிரமம் என்று சொன்னால் 2 பதங்களை சொல்லி முதல் பதங்களோடு சேர்த்து சொல்வது. கணம் என்று சொன்னால் 2-3 சொற்களை சேர்த்து கூறுவது. ஜடா என்று சொன்னால்
பிரித்து இரண்டு மூன்று சொற்களை சொல்லி மீண்டும் முதற் சொல்லோடு சேர்த்து சொல்வது. இதை நம்முடைய பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்தில் இருந்த சம்பந்தம் குருக்கள் அவர்கள், இதை நான் கல்வெட்டிலே இது போன்று வருகின்றது, இதற்கு விளக்கம் தேவை என்று சொன்ன உடனே அவர்கள் தான் சொன்னார்கள், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இப்பொழுது மறந்து விட்டார்கள். சம்பந்தம் குருக்கள் என்று சமஸ்கிருத துறையிலே பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்திலே ஆய்வுத்துறையிலே இருந்தார்கள். இந்த சம்ஹிதா பதம் கிரமம் கணம் ஜடா இவற்றையெல்லாம் நன்றாக தமிழிலே எனக்கு வேண்டும் என்று சொன்ன உடனே அவர்கள்தான் இந்த வேதங்களை ஓதும் போது பதம் பதமாக சொல்வது, சொல்லை சொற்களை சேர்த்து சொல்வது, இரண்டு மூன்று சொற்களை சேர்த்து சொல்வது, இப்படி விளக்கம் அளித்தவர்கள் புதுவை பிரெஞ்சு பண்பாட்டு கழகத்திலே சமஸ்கிருத துறையிலே ஆய்வுத்துறையிலே இருந்த சம்பந்தம் குருக்கள் என்பவர்தான். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிழலை நம்பி கிரமவித்தன், திருவேங்கட கிரமவித்தன், மாதவ கிரமவித்தன் இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் பல பெயர்கள், இன்னும் பல பெயர்கள் வருகின்றன கிரமவித்தர்கள். இப்படி பல கிரமவித்தர்களை முதல் ராசராசன் இந்த கோயிலிலே நியமித்திருக்கின்றார். பிறகு இந்த கோயில் மிக அழகான கோயில். இரண்டாவது, நான் தான் கட்டினேன் என்ற வரியா இது ராஜராஜன் கட்டிய கோயில் என்று அவனுடைய பெயரை இது நாம் கட்டியது என்றே சொல்லுகின்ற ஒரு வாசகமும் இந்த கோவிலிலே வருகின்றது. இந்த கற்றளி குண்டாங்குழி மகாதேவர் கோயில் என்று பெயர்கள். பண்டை காலத்திலே மதகடிப்பட்டுக்கு குண்டாங்குழி என்ற ஒரு பெயர் இருந்திருக்கின்றது என்பதையும் பார்க்கின்றோம். அதுக்கடுத்து பாகூர். இது வாகூர் என்று நிருபதுங்கவர்மன் செப்பேட்டிலே வருகின்றது. இந்த ஊருக்கு கல்வெட்டிலே அழகிய சோழ சதுர்வேதி மங்கலம் என்ற வேறொரு பெயரும் உண்டு. இது ராஜராஜன் ராஜேந்திரனுடைய கல்வெட்டிலே அழகிய சோழ சதுர்வேதி மங்கலம், அழகிய சோழன் சுந்தர சோழனை குறிக்கின்றது. எனவே இந்த ஆனால் இதற்கு இருபதுங்கன் செப்பேட்டிலே பாகூர் வானா வானா பாகூர். இப்பொழுது நாம பாகூர் என்று சொல்லுகின்றோம். பல சிற்றூர்களை இது தன்னகத்தை கொண்டது. இது பிரம்மதேயமாக பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட இவ்வூர் வருவாய் முழுவதும் அவர்களுக்கே உரிமையுடையது. இது வேசாலி பாடி நாடு என்று செப்பேட்டிலே நிருபதுங்கவர்மன் செப்பேட்டிலே சொல்லப்படுகின்றது. வேசாலி வம்சத்து மன்னர்கள் குறுநில மன்னர்கள் இந்த ஊரை ஆண்டிருக்கின்றார்கள். குருகுலத்தின் தோன்றிய வேசாலி வம்சத்து மார்த்தாண்டன் என்னும் அரசன் இந்த பாகூரை ஆண்டிருக்கின்றான் என்பதை பாகூர் செப்பேடு சொல்லுகின்றது. இது சேட்டுப்பாக்கம், இறைவுணைச்சேரி, விளாங்காட்டாங்கடுவனூர் போன்ற ஊர் மூன்று ஊர்களின் வருவாயை இந்த ஊரிலேயும் ஒரு வடமொழி கல்லூரி இருந்திருக்கின்றது நிருபதுங்கன் வர்மன் காலத்திலே. அந்த பல்லவன் காலத்திலே இங்கே ஒரு வடமொழி கல்லூரி இருந்திருக்கு. ஆனால் செப்பேட்டிலே இந்த மூன்று ஊர்களினுடைய, அதாவது சேட்டுப்பாக்கம், இறைவுணைச்சேரி, விளாங்காட்டாங்கடுவனூர் போன்ற மூன்று ஊர்களினுடைய வருவாயை இந்த கல்லூரி வடமொழி கல்லூரி நடப்பதற்கு செலவிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை சொல்லி, வடமொழி கல்லூரி இருந்ததை சொல்லி இருக்கின்றதே ஒழிய திருபுவனை கல்வெட்டிலே இன்னென்ன வேதங்களை இன்னென்ன ஆசிரியர்கள் கூறினார்கள் என்பது போன்ற விவரங்களை இந்த செப்பேட்டிலே கூறவில்லை என்று இன்று இந்த சேட்டுப்பாக்கம், இறைவுணைச்சேரி, விளாங்காட்டாங்கடுவனூர், எனவே இப்போ கடுவனூர், விளாங்காட்டாங்கடுவனூர் என்பது கடுவனூர் என்று இருக்கின்றது. இறைவுணைச்சேரி என்பது வேறு பெயரினாலே அழைக்கப்படுகின்றது. இப்படி இம்மூன்று ஊர்களினுடைய வருவாயை கொண்டு இந்த வடமொழி கல்லூரி இயங்கி இருக்கின்றது. இங்கே ஊர் சபை என்றும் புண்ணியகண பெருமக்கள் சபை என்றும் இரண்டு சபைகள் இந்த பாகூரிலே இருந்திருக்கின்றன. ஊர் சபைகள் பல வருவாய், ஊர் நடப்பு இவற்றை எல்லாம் பார்ப்பது ஊர் சபை.
உயர்ந்த ஒழுக்கம், அறிவாற்றல் நிறைந்த நடுநிலைமையாளர்கள், சாத்திரங்களிலே வல்லவர்கள், அதிலே தேர்ச்சி பெற்றவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த சபையிலே உறுப்பினராக திகழ்ந்தார்கள். புண்ணியகண பெருமக்கள் அவர்கள் கோயிலினுடைய நிர்வாகம் போன்றவற்றை எல்லாம் அவர்கள் பார்த்து, அந்த புண்ணியகண பெருமக்கள் திருக்கோயில் நிர்வாகம் போன்றவற்றை எல்லாம் சரியாக நடைபெறுகின்றதா என்று புண்ணியகண பெருமக்கள் அவர்கள் சரிபார்ப்பார்கள். இப்படி இரண்டு சபைகள் இந்த ஊரிலே இயங்கியிருக்கின்றன. அதிலே கிபி 1029 பாகூர் கோயிலில் 4 பிடாரர்கள், அதாவது தேவாரம் ஓதுவார் என்று இன்றைக்கு சொல்லுகின்றோமே, கல்வீட்டிலே பிடாரர்கள் என்று அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். ஓதுவா மூர்த்திகளை பிடாரர்கள் என்று கூறுகின்றார்கள். 4 பிடாரர்கள் தேவாரத்தை ஓதியிருக்கின்றார்கள் இந்த கோயில் இறைவனுக்கு. முதல் ராஜேந்திரன் காலத்திலே இவர்களுக்கு இறையிலி நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சோழர் காலத்தில் நீர்நிலைகள் பராமரிக்கப்பட்டன என்பதற்கு இந்த பாகூர் கல்வெட்டு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இக்கூட்டத்தில் ஏரி ஆயம் விதிப்பது, ஏரியை ஆழப்படுத்துவது உள்ளிட்ட பல செயல்களை இந்த அழகிய சோழன் அம்பலத்திலே இருந்து ஊர் சபையினர் முடிவெடுத்தனர். அதிலே கப்பூர் என்னும் ஊரைச் சேர்ந்த நீலன் வெண்காடன் என்பவர் அந்த ஒரு அதிகாரியாக செயல்படுகின்றார். அந்த ஊர் சபையின் நீலன் வெண்காடன் என்ற கப்பூர் என்று இன்றைக்கும் விழுப்புரத்திலே இருந்து நாம் திருக்கோயிலுக்கு செல்கின்றோம் என்றால் அந்த பெருவழியிலே கப்பூர் என்ற ஒரு ஊர் இருக்கின்றது. அந்த கப்பூரை சேர்ந்த நீலன் வெண்காடன் என்ற அதிகாரி இந்த சபையின் தலைமையாக இருந்து இந்த வழி நடத்துகின்றான். பாகூரில் நெல், வரகு, கம், கரும்பு, எள் உள்ளிட்ட பயிர்கள் தொழில் செய்வதற்கு ஆண்டுதோறும் ஒவ்வொரு போகத்திற்கும் ஏரி ஆயம் இவ்வளவு விதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். விதிக்கும் போது ஜான் கோலால், ஜான் என்பது இப்படி, இது ஒரு இப்படி வைப்பது ஒரு ஜான், அந்த ஜான் கோலால் 256 குழி கொண்டது ஒரு மா நிலம் என்று கணக்கிட்டனர். அந்த ஒரு மா நிலத்திற்கு 8 நாழி கொள்ளு அல்லது 8 நாழி கொள்ளு, கொள்ளு என்பது தட்டையாக சிறு தோரம்பருப்பு போல இருக்கும் கொள்ளு, அந்த குதிரைக்குத்தான் நிறைய வைப்பார்கள். ஆனால் கொள்ளு வந்து மிகவும் உறுதி வாய்ந்தது. அந்த கொள் தூளை எடுத்து இந்த ரசத்துக்கு போட்டுக்கொண்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம் என்றால் சிறப்பாக இருக்கும். அந்த ஒன்றுக்கு 8 நாழி கொள்ளும் அல்லது கொள் இல்லை என்று சொன்னால் வெகுகொண்டான் மரக்காலால் இருதூணி நெல்லும் வரியாக விதித்திருக்கின்றார்கள். இப்படி ஏரி ஆயம் வசூலிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். ஏரியை ஆழப்படுத்துவது எப்படி என்று சொன்னால், ஏரியை 10 வயதுக்கு மேலும் 80 வயதுக்குள்ளும் இருக்கின்றவர்களை முதலெடுத்து, 10 வயதுக்கு மேல இருக்கிறவன், 80 வயதுக்குள்ள இருக்கிறவன், இந்த இடைப்பட்ட வயதிலே இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் ஏரியை ஆழப்படுத்த வேண்டும். எப்படி ஆழப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு குழி மண்ணை தோண்டி ஏரியை ஆழப்படுத்த வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், நார்ச்சான் கோலால் இருகோலுக்கு இருகோல் அகலமும் ஒரு கோல் ஆழமும் கொண்டது ஒரு குழி என்று கணக்கிட்டனர். அந்த ஒரு குழி மண்ணை ஆண்டுதோறும் ஆழப்படுத்த வேண்டும். யாரு? 10 வயதுக்கு மேலும் 80 வயதுக்குள்ளும் இருக்கின்ற இடைப்பட்ட வயதுடைய அனைவரும் ஏரியை ஆழப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தனர். அப்படி ஆழப்படுத்த தவறினால் அதிகாரிகள் அவர்களுக்கு வரி விதித்து தண்டனை வழங்க வேண்டும். அப்படி தண்டனை வழங்கவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரிக்கு தண்டனை உண்டு என்று அந்த கல்வெட்டு கூறுகின்றது. இவ்வளவு செய்திகளையும் அந்த பாகூர் கல்வெட்டு சொல்லுகின்றது. அங்கு ஒரு திருமால் கோயில், திருநாராயணம்
என்று திருநாராயண விண்ணகர் என்று கல்வெட்டிலே வருகின்றது. அந்த திருநாராயண விண்ணகர் என்பது இப்பொழுது இல்லை, அழிந்து விட்டது. ஆனால் அந்த திருநாராயண விண்ணகரனுடைய திருமேனி, அதாவது அந்த சிற்பம், லட்சுமி, திரு என்றால் லட்சுமி, லட்சுமியை தன்னுடைய துடை மீது வைத்திருக்கின்ற ஒரு சிற்பம் அந்த ஊர் பாகூரிலே படப்பன் குளம் என்று ஒரு குளம் இருக்கின்றது. அந்த படப்பன் குளத்திற்கு அண்மையிலே ஒரு விநாயகர் கோயில் இருக்கின்றது. அந்த விநாயகர் கோயிலிலே இந்த திருநாராயண சிற்பத்தை இன்றைக்கும் நாம் காணலாம். அந்த அந்த கோயில் இப்பொழுது இல்லை. இது திருநாராயணர் என்று சொல்லுகின்றது. ஆலமர் செல்வர், அறக்கொடை, பிறகு இங்குதான் நிருபதுங்கவர்மனுடைய செப்பேடு கிடைத்தது. அந்த செப்பேடு இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே நேஷனல் பிப்ளியோதேக்கில் அருங்காட்சியகத்திலே பார்வையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. பிறகு திருநெல்லாற்று சிவன் கோவிலிலே பச்சைப்பதியம், நல்லூர் பச்சைப்பதி அப்படி என்று சொல்லி சொல் வருகின்றது. அது என்ன என்று சொன்னால், ஆரிய கூத்து என்ற ஒரு கூத்தை அந்த திருநெல்லாற்று கோயிலிலே நிகழ்த்தியிருக்கின்றார்கள். அந்த ஆரிய கூத்திலே என்ன என்ன எதை இதாக கொண்டு கருவாக கொண்டு அந்த நாடகம் நடத்தப்பட்டது என்று சொன்னால், அனல்வாதம் புனல்வாதம், மதுரையினையே அனல்வாதம் புனல்வாதம் நிகழ்ந்தது அல்லவா. அனல்வாதம் என்பது நெருப்பை மூட்டி அந்த ஓலை சுவடியை அந்த நெருப்பிலே இடுவார்கள். அது வேகாமல் இருந்ததனால் அந்த பச்சை பதிகம் என்று தேவாரத்திலே சொல்லப்படுகின்றது. திருஞான சம்பந்தர் போகமார்த்த பொன்முனையம்மாள் என்ற திருநள்ளாற்று அம்மனுக்கு பெயர் போகமார்த்த பொன்முனையாள் என்பது பெயர். அந்த போகமார்த்த பொன்முனையாள் மீது பச்சை பதியம் பாடினார் என்று சொன்னால், திருஞான சம்பந்தர் அனல்வாதத்திலே அந்த ஓலை வேகாமல் இருந்ததினாலே பச்சைப்பதி என்று இன்றைக்கும் திருநள்ளாற்று பக்கத்திலே ஊர் இருக்க பச்சைப்பதியநல்லூர் என்று இருக்கின்றது. அந்த பச்சைப்பதியத்தை வைத்து ஆரிய கூத்து அங்கு ஆண்டுதோறும் ஆதிரை நாடில் நடத்தப்பட்டது. அந்த நாடகம் நடிக்கின்றவர்களுக்கு முகம் ஒப்பனை செய்வதற்கு, மேக்கப் ஒப்பனை செய்வதற்கு மா அரிசி மாவு, பிறகு பலவற்றை கொடுப்பதற்கு நிபந்தமாக அவர்களுக்கு ஆரிய கூத்து நிகழ்த்தவர்களுக்கு நிலக்கொடை அளித்திருக்கின்றார்கள். அதை நாம் பார்க்கின்றோம். பிறகு அந்த ஊர் கல்வெட்டிலே நாணயத்தின் பெயர் ஆகுவராமன் பணம் என்று வருகின்றது. ஆகுவராமன் என்ற பணத்தினுடைய பெயரை, அந்த நாணயத்தினுடைய பெயரை நாம் பார்க்கின்றோம். பிறகு ஆரிய கூத்தை பற்றி பார்க்கின்றோம். இப்படி பல செயல்களை உதவி மாநிலத்திலே இருக்கின்றதோடு மட்டுமல்லாமல், கீழ காசாக்குடி கோயிலிலே என்னுடைய புதுவை மாநில காரைக்கால் பகுதி கல்வெட்டுக்கள் நூலை படித்துவிட்டு, அந்த கீழ காசாக்குடி கோயிலினுடைய தலைவர், இந்த கோயில் நிலங்கள் எல்லாம் தனியார் இடத்திலே இருக்கின்றதே என்று வழக்கு தொடுத்தார். அப்படி வழக்கு தொடுத்த உடனே நீதிபதி, இந்த நூலை எழுதியவர் உயிரோடு இருக்கின்றாரா என்ற கேள்வியை எழுப்பினார். பிறகு அந்த தலைவர், நம்முடைய புதுவையிலே பிரெஞ்சு கல்வி இலாக்காவிலே துணை இயக்குநராக இருந்த திருநெல்லாற்று முருகேசன் பிள்ளையின் இடத்திலே இந்த ஆசிரியர் உயிரோடு இருக்கிறாரா என்று சொல்ல கேட்க, அவர் உயிரோடு இருக்கிறார், நான் வர சொல்லுகின்றேன் என்று சொல்ல, பிறகு நான் நீதிமன்றத்திலே ஏறி அந்த கோயில் நிலங்கள் எப்படி உனக்கு இது கோயில் நிலங்கள் என்று சொல்றது கல்வெட்டு சொல்லுகின்றது, அதை எழுதினேன் என்று சொல்ல, அந்த வழக்கறிஞர் என்னை எதிர் கேள்வியாக, நீ வருவாய்க்காகத்தான் புத்தகம் எழுதினாய் என்று கேட்கிறார். அப்பொழுது நான் சொன்னேன், நான் வருவாய்க்காக புத்தகம் எழுதினேனோ ஆய்வுக்காக புத்தகம் எழுதினேனோ, வருவாய்க்காக எழுதினேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள், தாங்கள் வாதாடுவதும் அதற்காகத்தான் என்று நினைக்கின்றேன் என்று சொன்னேன்.
உடனே நீதிபதி சிரித்து மிகவும் பாராட்டினார்கள். அப்படி நம்முடைய ஆய்விலே ஒரு கோயில் நிலங்கள் அந்த கோயிலுக்கே வந்து சேர்ந்தது என்பது ஒரு மறக்க முடியாத என்னுடைய ஆய்விலே அது முத்தாய்ப்பாக நான் கருதி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மிக அருமையான ஒரு உரையை வழங்கினீர்கள். உண்மையிலேயே இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று சொல்வது போல இன்னும் நேரம் உங்களுக்கு கொடுத்து இன்னும் கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அந்த வகையிலே ஒரு ஆய்வாளன் என்பவன் அறிஞனாக மாறுவதற்கு முன்பு அவன் நிறைய உழைப்பை அங்கு செலவிட்டிருக்க வேண்டும், அடுத்ததாக பணிபுரிந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஐயா அவர்கள் எப்பொழுதுமே கள ஆய்வை மேற்கொண்டு, கள ஆய்வு என்பது சாதாரணமான மனிதர்களுக்கு கள ஆய்வு என்பது சாதாரணமாக இருக்கும். எங்க போறாங்க, எதை கண்டுபிடிச்சாங்க, எதை பண்ணாங்க, பேப்பர்ல போட்டாங்க என்று சொல்லுவார்கள். அது அப்படி அல்ல. ஒரு கள ஆய்வுக்கு செல்லும் பொழுது பலவித தடங்கல்கள் வரும். அந்த ஊர்க்காரர்கள் கூட சில சமயம் எதிர்ப்பது உண்டு. ஒரு கோவில்களுக்குள் செல்லும் பொழுது அந்த கோவிலில் அந்த கல்வெட்டு பதிவு எடுக்க இயலாமல் போகும். அதே போல் பல சமயம் காடு மலை என்ற ஐயா கீழ்வாலை ஓவியங்கள் எல்லாம் கண்டறிந்திருக்கின்றார். அதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. பல மலைகள் காடுகள் என்று அலைந்து திரிந்து பலவித பணிகளை அவர் வாழ்நாளில் செய்திருக்கின்றார். உண்மையிலேயே அது ஒரு வாழ்நாள் சாதனை. அது மட்டும் அல்லாத ஐயாவுடைய உரையில் நாம் பார்த்தோம், ஐயா ஒவ்வொரு கோவில் பற்றியும், புதுவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோயில் குறித்தும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் குறித்தும், அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், மிக முக்கியமாக சொல்லக்கூடிய தானங்கள் குறித்தும், அந்த தானங்கள் சொல்லிக்கொண்டே வந்தவர். கடைசியாக ஒன்று சொன்னார் பாருங்கள், அதுதான் இங்க உண்மையிலேயே ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும். ஒரு ஆய்வாளனுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையும், மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும், ஒரு ஆத்ம திருப்தியும் தரக்கூடியது அதுதான். கோயிலுடைய கல்வெட்டுகள், அவருடைய நூலை பார்த்து ஒரு நீதிமன்றம் அந்த நிலங்களை மீண்டும் கோவிலுக்கு அளித்திருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய விடயம் இல்லையா? இப்பொழுதெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் நமது செய்தித்தாள்களிலும் சரி, அல்லது செய்தி சேனல்களிலும் சரி, தொலைக்காட்சிகளில் நாம் பார்க்கின்றோம், பல சிற்பங்கள் நமது ஊரில் இருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு, 60 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு கடத்தி செல்லப்பட்டு வேறு வேறு இடங்களில் இருக்கிறது. அது மட்டுமல்லாது சில அருங்காட்சியங்களில் காணப்பட்டு அந்த சிற்பங்களை திருப்பி மீண்டும் அந்த சிலைகளை வந்து நமது ஊருக்கு கொண்டு வருவதற்காக நிறைய போராட்டங்கள் அரசு மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே இவையெல்லாம் நமது பொக்கிஷங்கள். நம்ம தமிழர்கள் வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே தோன்றிய மக்கள் என்று சொல்வதற்கு இதுதான் காரணம். எவ்வளவோ செய்திகள் நம் இடம் இருக்கிறது, நமது நுண்ணறிவு, நம்மளுடைய அறிவு, இவை எல்லாவற்றையும் நாம் இன்று இழந்து தமிழர்கள் என்று சொல்வதற்கே நாம் தயங்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நாம் இப்பொழுது எதிர்கொண்டு வருகின்றோம். அந்த நிலை மாறி என்றும் தமிழர்கள் எப்பொழுதுமே சிறப்பானவர்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே, முக்கியமாக இலக்கியங்கள் சொல்லக்கூடிய சான்றுகள் அந்த காலத்திலே அது வந்து கற்பனையாக இருக்கலாம், அல்லது கற்பனை கலந்து அவர்கள் வந்து ஒரு அரசனை புகழ்வதற்காக இதை சொல்லியிருக்கலாம், அப்படியெல்லாம் அந்த இலக்கியங்களை வந்து ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள மறுத்த காலமும் உண்டு. ஆனால் இன்று தொடர்ந்து வரும் தொல்லியல் சான்றுகள் மூலமாக அவை உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு இலக்கியங்களும் முதன்மை சான்றுகளாக இன்று எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே ஐயா அவர்களுடைய இந்த உரையானது புதிதாக வந்தவர்களுக்கும் சரி, அல்லது இதை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமே நம் நாட்டின் மீதும், நமது மொழியின் மீதும், நமது மூதாதையர்களின் மீதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதையும் பெருமையும் ஏற்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஐயா அவர்களுக்கு இருகரம் கூப்பி நான் மிகப்பெரிய ஒரு நன்றியை மீண்டும் மீண்டும் நான் தெரிவிக்கிறேன். உண்மையிலேயே அருமையான உரை ஐயா, எங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருந்தது. உண்மையிலே நான் சொல்கின்றேன், எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றியது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாம் இணைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு எப்பொழுதுமே ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை பேராசிரியர் பெருமக்கள், ஆய்வு மாணவர்கள், ஆர்வலர்கள், ஆய்வு அறிஞர்கள், அது மட்டுமல்லாது இவ்வுலகில் வாழ்கின்ற அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா உரையை தொடர்ந்து நாளையும் தொல்லியல் சார்ந்து ஒரு தலைப்பின் கீழ் நாம் உரையாற்ற இருக்கின்றோம். திரு ரமேஷ் தொல்லியல் ஆய்வாளர் அவர்கள் தொல்லியல் பார்வையில் பண்டைய அரிக்கமேடு என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கின்றார். அதிலும் கலந்து கொண்டு நாம் நிறைய விடயங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த நிகழ்வு இனிதே இன்று நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.